ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஃப்ரான் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறது பார்த்துடலாங்க. பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து பொடியாக நறுக்கி இருக்கேங்க. தக்காளி அதே சைஸ்ல எடுத்து கட் பண்ணியிருக்கேங்க. ஃப்ரான் பாருங்க, தலை வாழை கட் பண்ணிட்டு உள்ள இருக்கிற குடல் எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேங்க. இப்போ நம்ம ஃப்ரான் கறி செய்ய போயிடலாங்க. அடுப்பில் கடாயை வச்சிருக்கேங்க, கொஞ்சமா குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சுன்னு ரெண்டு மூணு சீரகம், வெங்காயம் சேர்த்துடலாங்க. வெங்காயம் நல்லா வதங்க விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை வாசனை இல்லாதபடி வதக்கி எடுத்துருங்க. தக்காளி சேர்த்தரணும். ரெண்டு பச்சை மிளகாய், நல்லா வதங்கட்டுங்க. கால் ஸ்பூன் மஞ்சள், ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாங்க. அரை ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் சீரகப்பொடி, கால் ஸ்பூன் பெப்பர் பொடி, எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுருங்க. நல்லா மசிஞ்சு வறுட்டுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இறால் சேர்த்துடலாங்க. நல்லா கலந்து விடுங்க. இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுறலாங்க. அதிகமாக வேக விடக்கூடாது, அப்படி வேக விட்டீங்கன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். ஃப்ரான் கறி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை ஒரு ஃப்ரானை கட் பண்ணி பாருங்க. இது ஈஸியாக கட் ஆச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மேலே கொஞ்சமா கொத்தமல்லி தழை, அவ்வளோதாங்க. இது ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரான் கிளீன் பண்ணுறத கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கறி பண்ணும்போது நல்ல டேஸ்டாக இருக்குங்க. ஃப்ரான் கறி எவ்வளோ சுலபமாக செஞ்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சில ஊர்களில் இதை ஃப்ரான் தொக்குன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் சுதாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே டேக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே போல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.